பாஸ், நீங்க சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் ஃபுல்லா நான் விசாரிச்சிட்டேன். அவனுங்க மூணு பேருமே ரொம்ப ரொம்ப திறமையான ஆளுங்க. இதுவரைக்கும் அவனுங்க போட்ட பிளான் எதுவுமே மிஸ் ஆனது கிடையாது. அதுல ஒருத்தன் மைக்கேல், இன்னொருத்தன் பிராங்க்லின், இன்னொருத்தன் டிரெவர். இந்த டிரெவர் இப்ப ஊர்ல ஆள் இல்ல, ஆனா மைக்கேலும் பிராங்க்லினும் லாஸ்ட் சென்டென்ஸ்ல தான் இருக்கானுங்க. இவனுங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த மைக்கேல் பிராங்க்லின் கிட்ட இப்ப நம்ம வேலையை கொடுத்தோம்னா கண்டிப்பா வேற லெவல்ல பண்ணிடுவானுங்க. அதெல்லாம் ஓகேதான், ஆனா நாம சொல்ற வேலையை அவனுங்க கேட்பானுங்களா? பாஸ் கண்டிப்பா கேட்பானுங்க. அவனுங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவானுங்க. இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பத்தி அவனுங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பில்டப்லாம் ரொம்ப ஓவரா பண்றீங்க. சரி வந்து வண்டி எடு, நானே போயிட்டு அவனை நேர்ல பாக்குறேன். பாஸ் இந்தாங்க மைக்கேல் தான் போன் பண்றான். ஹலோ மைக்கேல். சொல்லுங்க சார், நாங்க உங்களுக்கு என்ன பண்ணனும்? ஆ மைக்கேல், இப்ப நான் உனோட வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். இத பத்தி நம்ம நேர்லயே பேசிக்கலாம். நான் இதோ வந்துட்டே இருக்கேன். நீ உன்னோட ஃப்ரெண்ட் பிராங்க்லினா உன் வீட்டுக்கு வர சொல்லிரு. ஆ ஓகே சார், வாங்க. என்ன மைக்கேல் போன் பண்றான்? ஹலோ டே மைக்கேல், சொல்றா. பிராங்க்லின், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வீட்டுக்கு வா. ஆ ஓகே மைக்கேல், இதோ உடனே வரேன். சார் அதுக்குள்ள வந்துட்டீங்களா? ஆமா மைக்கேல், உன்னோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்? சார் இதோ உடனே வரேன்னு சொல்லிருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஷின்சான் நம்மள உடனே மைக்கேல் அவனோட வீட்டுக்கு வர சொல்லிருக்கான், வா போலாம். என்ன பிராங்க்லின், மைக்கேல் நமக்கு ஏதாவது விருந்து வைக்க போறானா என்ன? தெரியல ஷின்சான், உடனே வீட்டுக்கு வான்னு மட்டும்தான் சொன்னான். அதனால நம்ம போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம். டேய் பிராங்க்லின், உனக்கும் இந்த மைக்கேலுக்கும் வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் இதே வேலையை தான் சுத்துறீங்க. டேய் ஷின்சான், அங்க ஜிம்மி இருப்பான், நீ பாட்டுக்கு ஜாலியா வீடியோ கேம் விளையாட அவன் கூட. டேய் பிராங்க்லின், அந்த குண்டு பையன் எனக்கு விளையாடவே தரமாட்டான்டா. டேய் ஷின்சான், அதெல்லாம் தருவான், நீ போயிட்டு அவன் கூட ஜாலியா விளையாடலாம். சரி ஓகே பிராங்க்லின். ஷின்சான் எங்கேயும் போக கூடாது, போயிட்டு ஜிம்மி கூட விளையாண்டுட்டு இருக்கணும், ஓகேவா? சரிடா பிராங்க்லின். சொல்லு மைக்கேல், என்ன எதுக்கு அவசரமா வர சொன்ன? ஆமா யார் இவங்க எல்லாம்? தம்பி நானே சொல்றேன், நான் சைனால இருந்து வந்திருக்கேன். நான் சைனால ஒரு பெரிய கேங்ஸ்டர். இந்த லாஸ் சென்டர்ஸ்ல கோஸ்ட் கார்ஸ் இருக்கு. என்னது கோஸ்ட் கார்ஸா? ஆமா தம்பி, கோஸ்ட் கார்ஸ் தான். மொத்தம் 4 கோஸ்ட் கார்ஸ் இருக்கு. அதெல்லாத்தையும் நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சு எங்களுக்கு கொடுக்கணும். என்ன சார் சொல்றீங்க, எங்களுக்கு தெரியாம லாஸ் சென்டர்ஸ்ல கோஸ்ட் கார்ஸ் இருக்கா? தம்பி நான் தான் சொல்றேன்ல, அது கோஸ்ட் கார்ஸ். அது யாரு கண்ணுக்கும் தெரியாது. இதோ நான் கையில வச்சிருக்கேன் பாரு, இந்த மாஸ்க் போட்டா மட்டும்தான் அந்த கார் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த கோஸ்ட் டிடெக்ட் பண்ற மாஸ்க் மொத்தம் 3 தான் இருக்கு. அதுல 2 மாஸ்க் எங்க கிட்ட இருக்கு. சோ இதை வச்சுதான் நீங்க அந்த கோஸ்ட் கார்ஸை கண்டுபிடிக்கணும். நீங்க மட்டும் அந்த கோஸ்ட் கார்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் நாங்க உங்களுக்கு தருவோம், இல்லனா உங்களை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம். ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப சீக்ரெட் ஆனது, அது எங்களை தவிர வேற யாருக்கும் தெரியவே கூடாது. சரி ஓகே, நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நாங்க என்ன கேட்டாலும் நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா தருவோம். நாங்க அந்த காரை கண்டுபிடிச்சிட்டு எப்படி எடுத்துட்டு வர்றது? அது உங்க விருப்பம், நீங்க அந்த காரை எப்படி வேணாலும் எடுத்துட்டு வரலாம். ஆனா இந்த மாஸ்க் இல்லாம நீங்க அந்த காரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கண்டிப்பா இந்த மாஸ்க் உங்க கையில இருக்கணும். என்ன மைக்கேல், போலாமா? போலாம் பிராங்க்லின். கைஸ் பாருங்க, நம்மளுக்கு கூட தெரியாம லாஸ் ஆண்டஸ்ல கோஸ்ட் கார் இருந்திருக்கு. இந்த சைனா காரன் அதை எப்படி கண்டுபிடிச்சானே தெரியல. மைக்கேல் அதெல்லாம் ஓகே, ஆனா அந்த கோஸ்ட் காரை வச்சு இவனுங்க என்ன பண்ண போறானுங்க? தெரியல பிராங்க்லின், ஆனா இவனுங்க இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறானுங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான் மைக்கேல், கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கைஸ் வீடியோ பாக்குற எல்லாரும் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால பாக்க முடியும். ஓகே மைக்கேல், இப்ப நம்ம அந்த கோஸ்ட் காரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க போலாம்? எனக்கு என்ன ஐடியானா நம்ம பழைய கார் இருக்க இடத்துக்கு போலாம். அங்க போனோம்னா இந்த கோஸ்ட் காரை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆமா பிராங்க்லின், அங்க நிறைய வீணா போன கார் எல்லாம் கிடக்கும், அதனால இந்த கோஸ்ட் கார் அங்க இருந்தாலும் இருக்கலாம். அதனால இப்ப நம்ம அங்கேயே போலாம். ஓகே மைக்கேல். கைஸ் ஃபர்ஸ்ட் அந்த காரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பழைய வீணா போன கார்ஸ் இருக்கிற இடத்துக்கு போலாம். ஏன்னா அங்கதான் நிறைய வேஸ்டான கார்ஸ் எல்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு கோஸ்ட் கார் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும், போயிட்டு அங்கேயே தேடி பாக்கலாம். கைஸ் இப்ப லாஸ் சென்டர்ஸ்ல பழைய கார் கிடைக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்க ஏதாவது கோஸ்ட் கார் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பாக்கலாம். கைஸ் பாத்தீங்களா எவ்வளவு பழைய கார்ஸ் எல்லாம் கிடைக்குன்னு? ஆனா நம்ம தேடி வந்த கோஸ்ட் கார் இங்க இல்லன்னு நினைக்கிறேன். மைக்கேல் உனக்கு ஏதாவது கோஸ்ட் கார் கண்ணுக்கு தெரியுதா? இல்ல பிராங்க்லின், இங்க எதுவுமே கோஸ்ட் கார் இல்ல, எல்லாமும் பழைய கார் தான். ஆனா அந்த கோஸ்ட் கார் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியலையே, நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு வேற தெரியல. இந்த ஸ்கிராப் யார்ட்ல இருக்கும்னு தேடி பார்த்தோம், கடைசியில எங்கேயும் நமக்கு அந்த கார் கிடைக்கல. இப்ப என்ன பண்றதுன்னு வேற தெரியல. பிராங்க்லின் கவலைப்படாத, கண்டிப்பா நம்ம அந்த கோஸ்ட் காரை கண்டுபிடிச்சிடலாம். இப்பதான் தெரியுது அந்த சைனாக்காரன் எதுக்காக நம்மள இந்த வேலைக்கு விட்டுருக்கான்னு. ஆமா மைக்கேல், அந்த சைனாக்காரன் சரியான ஆளா இருப்பான்னு நினைக்கிறேன். நம்மள வேலை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கான். சரி ஓகே மைக்கேல், இப்ப நம்ம அடுத்த ஸ்கிராப் யார்டுக்கு போலாம். மைக்கேல் பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரோல் பங்க் போயிட்டு அப்புறமா போலாம், இல்லனா கார் பாதியிலே ஸ்டாப் ஆகிரும். சரி ஓகே, அப்படியே பக்கத்துல ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பாரு. டைம் வேற ஆகிட்டே இருக்கு, எப்படியாவது ஒரு கோஸ்ட் காரையாவது நம்ம இன்னைக்குள்ள கண்டுபிடிக்கணும். இப்பவே மணி 11 ஆகிருச்சு. கைஸ் நமக்கு டைம் சுத்தமா சரியில்லை, வண்டியில வேற பெட்ரோல் இல்ல. கைஸ் அங்க ஒரு பங்க் இருக்கு, வாங்க அங்க போயிட்டு பெட்ரோல் போட்டு போலாம். அண்ட் கைஸ் ஒரு வழியா இப்ப நம்ம பெட்ரோல் போட்டோம். சரி வாங்க அடுத்த ஸ்கிராப் யார்டுக்கு போலாம். பிராங்க்லின் அப்படியே நேரா போயிட்டு லெஃப்ட்ல போ, அங்கேயும் நிறைய பழைய கார்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பக்கம் போனோம்னா ஏதாவது கோஸ்ட் கார் இருக்கான்னு தேடி பாக்கலாம். ஓகே பிராங்க்லின், வண்டியை ஸ்லோ பண்ணு. தா தெரியுது பாரு, அந்த இடம் தான், அங்கதான் நிறைய பழைய கார்ஸ் எல்லாம் இருக்கு, அங்க போயிட்டு நம்ம பாக்கலாம். ஹலோ ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டுங்க. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும், யார் நீங்க? சார் எங்களுக்கு பழைய கார் நல்ல காரா ஒண்ணு வேணும், அதான் இங்க ஏதாவது கிடைக்குமான்னு பாக்க வந்தோம். ஓ அப்படியா, சரி ஓகே போயிட்டு பாருங்க. எம்மாடியோ கைஸ், ஒரு வழியா இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோம்.
பிராங்க்ளின் வண்டி நிறுத்து, ரைட் சைட்ல பாரு, அங்க நிறைய கார் இருக்கு. அட ஆமா மைக்கேல், இங்கேயும் நிறைய கார் கிடக்கு, ஆனா இங்க கோஸ்ட் கார் எதுவுமே இல்லையே. மைக்கேல் கடைசியில இங்கேயுமே கோஸ்ட் கார் இல்லன்னு நினைக்கிறேன். பிராங்க்ளின், ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்க் எடுத்து கண்ணுல போடு. அந்த சைனாக்காரன் சொன்னதை மறந்துட்டியா? அந்த மாஸ்க போட்டா மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு கோஸ்ட் கார் தெரியும். சீக்கிரம் அந்த மாஸ்க் எடுத்து போடு. பதட்டத்துல மறந்தே போயிட்டேன் கைஸ். இப்ப நம்ம மாஸ்க் எடுத்து போட்டுட்டோம், ஆனா இப்பயும் என்னோட கண்ணுக்கு எந்த கோஸ்ட் காருமே தெரியல. மைக்கேல், உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? இல்ல பிராங்க்ளின், எனக்கும் எந்த கோஸ்ட் காரும் தெரியல. ஒருவேளை இங்கேயுமே அந்த கார் இல்லன்னு நினைக்கிறேன். இதுக்கும் இன்னும் நல்லா நம்ம தேடி பார்க்கலாம். பிராங்க்ளின், அந்த சைட் போய் பார்க்கலாம் வா. டே மைக்கேல், இங்க பாரு. ஓ நோ கைஸ், இங்க பாருங்க. எஸ், ஃபைனலா நம்ம அந்த கோஸ்ட் காரை கண்டுபிடிச்சிட்டோம். ஏ வேற மாதிரி. மைக்கேல், இதுதான் அந்த கோஸ்ட் கார்னு நினைக்கிறேன். பாத்தியா, நம்ம மாஸ்க் போட்டுருக்கும் போதே இந்த கார் லைட்டா தான் தெரியுது. இருங்க, இப்ப மாஸ்க் கழட்டிட்டு பாக்கலாம், கார் தெரியுதான் பாக்கலாம். கைஸ் பாத்தீங்களா, மாஸ்க் கழட்டினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கார் இருக்கிறதே தெரியல. திரும்ப மாஸ்க் போட்டு பாக்கலாம். கைஸ் பாருங்க, கார் இருக்கு, ஆனா இந்த கோஸ்ட் கார் எப்படி உருவாகுச்சுன்னு தெரியலையே. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம போயிட்டு அந்த சைனாக்காரங்கிட்ட இந்த காரை கொடுத்துருவோம். அண்ட் கைஸ், ஃபைனலா இப்ப நம்ம ஒரு கோஸ்ட் காரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கோஸ்ட் காரை நம்ம எடுத்துட்டு போலாம். சரி, இப்ப இந்த கார் ஸ்டார்ட் ஆகுதான்னு பாக்கலாம். இருங்க கைஸ், வேற மாதிரி கார் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இந்த கோஸ்ட் காரை ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகிருச்சு. அப்படின்னா இந்த காரை இவ்வளவு நாளா யாரோ யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. டே பிராங்க்ளின், எங்கடா போன? டே மைக்கேல், நான் கார்ல தாண்டா இருக்கேன். நீ இந்த கார்ல ஏறினதுக்கு அப்புறமா நீ இருக்கிறதே தெரியல. ஆமா மைக்கேல், இந்த காருக்குள்ள எது இருந்தாலும் அது வெளியில தெரியாது. நாம போட்டிருக்கிற மாதிரி இந்த மாஸ்க் போட்டிருந்தா மட்டும்தான் இந்த கார் வெளியில தெரியும். இல்லனா இந்த காரும் தெரியாது, அந்த காருக்குள்ள இருக்கிற எந்த பொருளும் தெரியாது, நாமளும் தெரிய மாட்டோம். டே பிராங்க்ளின், வேற மாதிரி இருக்கு. கைஸ், இந்த கார்ல இருக்கிற வரைக்கும் நம்ம யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டோம். ரோட்ல போற யாரு கண்ணுக்குமே நம்ம தெரிய மாட்டோம். பாத்தீங்களா, நம்ம ஹார்ன் அடிச்சாலும் யாரு காதுக்கும் கேட்காது. இந்த விஷயத்த ஷின்சான் கிட்ட சொன்னா நம்பவே மாட்டான், நாம பொய் சொல்றோம்னு தான் நினைப்பான். பிராங்க்ளின், ஒரு நிமிஷம் இரு, அந்த சைனாக்காரன் போன் அடிக்கிறான். ஹலோ சார், சொல்லுங்க. என்ன மைக்கேல், ஏதாவது கோஸ்ட் கார் கிடைச்சதா? சார், நாங்க லாஸ் சென்டர்ஸ்ல ரெண்டு இடத்துல தேடணும், எங்களுக்கு எந்த கோஸ்ட் காரும் கிடைக்கல. என்ன பிராங்க்ளின் சொல்ற? கார் இல்லாம வந்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். அந்த கோஸ்ட் கார்ஸ் தான் என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். கார் கிடைக்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, நான் செம்ம காண்டாயிடுவேன். ஏய் சைனாக்காரா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை ஃபுல்லா கேளு. என்னது சைனாக்காரனா? இல்ல சார், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நாங்க இப்ப ஒரு கோஸ்ட் காரை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த காரை இப்ப எங்க எடுத்துட்டு வரணும் அதை மட்டும் சொல்லுங்க. என்ன மைக்கேல் சொல்ற, உண்மையாவா? என்ன போய் சொல்லி ஏமாத்த பாக்குறீங்களா? உண்மையை சொல்லு மைக்கேல். சார், உண்மையாவே நாங்க ஒரு கோஸ்ட் கார் கண்டுபிடிச்சிட்டோம், இப்ப அந்த கார்ல தான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க கோஸ்ட் கார் எடுத்துட்டு உடனே அங்க வரோம். சூப்பர் மைக்கேல், ஃபென்டாஸ்டிக். இப்ப அந்த கோஸ்ட் கார் எடுத்துக்கிட்டு லாஸ் ஆண்டர்ஸோட ஹார்பருக்கு வாங்க, நான் உங்களுக்காக அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு மைக்கேல், என்ன சொல்றான்? என்னாச்சு மைக்கேல், ஏன் டென்ஷன் ஆகுற? டே பிராங்க்ளின், அந்த சைனாக்கார நம்ம யாருன்னு தெரியாம நம்ம கிட்ட ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். விடு மைக்கேல், பாத்துக்கலாம். இல்ல பிராங்க்ளின், இந்த கார்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. இந்த கார் கிடைக்கலன்னா அவன் நம்மளே போட்டு தள்ளிடுவான் மிரட்டுறானா? கண்டிப்பா இந்த கார்ல ஏதாவது இருக்கணும். மைக்கேல், அதெல்லாம் நமக்கு எதுக்கு? இந்த காரை கொண்டு நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம வேலையை பாக்கலாம். அவன் தான் நம்ம என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லிருக்கான்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? அதான் பிராங்க்ளின், எனக்குமே ஒண்ணும் புரியல. நம்ம என்ன கேட்டாலும் அவன் தரேன்னு சொல்லிருக்கானா? அப்ப இந்த கார்ல என்ன இருக்கு? மைக்கேல், நான் திரும்பவும் சொல்றேன், அது எதுவா வேணா இருக்கட்டும், நம்ம கொண்டு போயிட்டு இந்த காரை அந்த சைனாக்காரங்க கிட்ட கொடுத்துடலாம். அதுதான் நமக்குமே சேஃபானது. அது மட்டும் இல்ல, இன்னும் மூணு கோஸ்ட் காரை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து அதான் நம்ம யோசிக்கணும். கைஸ், இப்ப நம்ம ஹார்பர் கிட்ட வந்துட்டோம், ஆனா அந்த சைனாக்காரன் எங்க இருக்கானே தெரியல. ஹலோ சார், நாங்க ஹார்பர் கிட்ட வந்துட்டோம், நீங்க எங்க இருக்கீங்க? தம்பி, என்னோட லொகேஷன் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்கேன், அப்படியே பார்த்து வந்துருங்க. கைஸ் அங்க பாருங்க, தா இருக்கானுங்க. மைக்கேல், அந்த சைனாக்காரன் அங்கதான் இருக்கான் பாரு. டே மைக்கேல், பிராங்க்ளின், ரெண்டு பேரும் உண்மையாவே இந்த கோஸ்ட் காரை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? நான் கூட நீங்க ஏதோ பொய் சொல்றீங்கன்னு நினைச்சேன். வேற லெவல்ரா நீங்க ரெண்டு பேரும். என் டீம் ஆல் சொன்ன கூட நான் பெருசா நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். நீங்க ரெண்டு பேரும் திறமையான ஆளுங்க தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சார், நாங்க என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? நான் ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான், நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, கண்டிப்பா நான் கொடுப்பேன். சார், அப்படின்னா இந்த காரை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. மைக்கேல், அதை மட்டும் என்கிட்ட கேட்காத, அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. சார், நீங்க தானே சொன்னீங்க நாங்க என்ன கேட்டாலும் கொடுப்போம்னு. சொல்லுங்க சார், எதுக்காக இந்த கார் உங்களுக்கு? மைக்கேல், இதை தவிர வேற எது வேணாலும் கேளு, நான் சொல்றேன். இந்த க்வெஸ்சன் மட்டும் என்கிட்ட கேட்காத, நான் அதை மட்டும் சொல்லவே மாட்டேன். மைக்கேல், நீ அமைதியாரு, அது எதுவா இருந்தா நமக்கு என்ன? சார், நாங்க உங்களுக்கு அந்த மூணு கோஸ்ட் காரையும் கண்டுபிடிச்சு தரோம். சோ நீங்க எங்களுக்கு $500 million கொடுக்கணும். ஓகேனா சொல்லுங்க. பிராங்க்ளின், நான் உங்களுக்கு $700 million தரேன், ஆனா ரெண்டு நாள்ல நீங்க அந்த மூணு கார்ஸ் கண்டுபிடிச்சு எனக்கு கொடுக்கணும். என்னது, $700 million? ஆமா பிராங்க்ளின், ஆனா இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் இருக்கு. சரி, நீங்க கிளம்புங்க, போயிட்டு மத்த மூணு காரையும் போய் தேடுங்க. ஓகே சார், நாங்க போயிட்டு வரோம். டே மைக்கேல், நீ சொன்னது என்னமோ உண்மைதான் நினைக்கிறேன். அந்த கோஸ்ட் காருக்கு $700 million தரேன்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கணும். நீ சொன்ன மாதிரி நம்ம அது என்னங்கறத கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். கைஸ், இந்த வீடியோட பார்ட் 1 அவ்வளவுதான், அடுத்த வீடியோல பார்ட் 2 போட்டுறேன். என் ஸ்கிரீன்ல தெரியற இந்த வீடியோஸ் எல்லாம் மறக்காம பாத்துருங்க.